திருச்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு 1 ரூபாய் அனுப்பி சோதனை செய்யப்பட்ட நிலையில் தங்களது வங்கிக் கணக்கிற்கு 1 ரூபாய் வரவில்லை என கூறி நியாய விலை கடையை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், பெண்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, அதற்கு அதிகாரிகளின் பதில் என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. தமிழக அரசின் சார்பில் குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இதில் வந்து இந்த திட்டத்திற்கு உரிய வழிகாட்டுதல் மற்றும் விண்ணப்பத்திற்கான தகுதிகள் வெளியிடப்பட்டு 1.63 கோடி விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. ஒரு 15ஆம் தேதி இந்த தகுதியான பயனாளிகள் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் காரணங்கள் தொடர்பான குறுஞ்செய்திகளை சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனுப்ப ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இது தவிர பயனாளிகளுக்கு உரிமை தொகையை வழங்கும் நிகழ்வு நடைபெறும் அரங்குகளில் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை தெரிவிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் வந்து அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள வண்ணாரப்பேட்டை பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் 5 குடும்பத்திற்கு மட்டும் வங்கிக் கணக்கில் 1 ரூபாய் வந்துள்ளது. மேலும் வந்து மகளிர் உரிமை தொகைக்கான ஏடிஎம் கார்டும் அவர்களுக்கு வந்துள்ளது. அதை இந்த பகுதியில் 5 பேருக்கு மட்டும் வந்துள்ளதால் மற்ற இல்லத்தரசி பெண்களுக்கு வரவில்லை எனவும் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதா என கருதி வண்ணாரப்பேட்டை பகுதியில் நியாய விலைக்கடை 20 பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இவர்கள் முக்கியமாக இவர்கள் வைக்கும் கோரிக்கையானது, நாங்கள் தினக்கூலியாக வீட்டு விலைக்கு சென்று வருகிறோம், தங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது என கருதி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் வந்து இந்த விண்ணப்ப தொகை, அதாவது மகளிர் தொகை தங்களுக்கும் வேண்டும் என அரசு அதிகாரிகள் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.